ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டிடிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே வந்து சூப்பராக வரும், அதே டேஸ்ட்டில் இருக்கும், கொஞ்சம் கூட வித்தியாசமே இல்லாமல் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வரும். இதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு ரெண்டு மூணு வாட்டி நல்லா கழுவிக்கலாம். இப்போது இதை நம்ம கழுவி எடுத்து வச்சிட்டோம். இப்போ இதை வேக வச்சுக்கணும். அதுக்கு நான் வந்து ஒரு அகலமான பாத்திரத்தில் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதித்ததும் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். கூடவே நம்ம கழுவி வச்சுருக்க அரிசியும் போட்டு சாதத்தை வேக வச்சுக்கலாம். சாதம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 70-80% வெந்தால் போதும். ஃபுல்லாக வேகக்கூடாது, ஃபுல்லாக வெந்துச்சுன்னா வந்து ஃப்ரைட் ரைஸ் ஃபுல்லாகவே வந்து கெட்டு போயிடும், அந்தளவுக்கு வந்து நல்லா வராது. இந்த எண்ணெய் எதுக்கும், எண்ணெயும் உப்பும் எதுக்கும் சேர்க்குறோம் பார்த்தீங்கன்னா சாதம் நல்லா உதிரி உதிரியாக வரதுக்காக தான். இல்லைன்னா சாதம் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும், அதனால தான் நம்ம எண்ணெயும் உப்பும் சேர்க்குறோம். இப்போ பார்த்திங்கன்னா சாதம் பார்த்திங்கன்னா ஒரு 70% நல்லாவே வெந்திருக்கு. இப்போது நம்ம இதை வந்து ஃபில்டர் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அடியில் ஒரு பாத்திரம் வச்சு ஃபில்டர் பண்ணுறோம். அதனால் என்ன ஆகும் பார்த்திங்கன்னா இது மேலேயே வச்சு நம்ம வந்து வச்சுருந்தோம்னா அந்த ஆவியில் வந்து பார்த்திங்கன்னா சாதம் நல்லா குழைய ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம வந்து தண்ணி கொஞ்சம் இருத்துனா தான், தண்ணி எடுத்து ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் தண்ணியை இருத்து வைக்கலாம். இருத்து வச்சதுக்கப்புறம் இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுக்கலாம். இப்போது இந்த சாதம் நல்லா ஆறட்டும், நம்ம அதுக்குள்ளே வந்து மற்ற பொருள்லாம் தாளிச்சிக்கலாம். இதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டிருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்குன்னா பூண்டு போட்டுக்கலாம். இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா ஒரு சைனீஸ் ரெசிபி. ஸோ சைனீஸ் ரெசிபிக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பூண்டை இந்த மாதிரி வந்து சாப் பண்ணி போடுறது வழக்கம். இது கூட 1 வெங்காயம் போட்டுக்கலாம், அதை பொடியாக நறுக்கி போட்டுக்கலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த ரெசிபி ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஃப்ளேமில் தான் வச்சு செய்யணும். மீடியம் ஃப்ளேமோ லோ ஃப்ளேமிலோ வைக்க தேவையில்லை, நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். இதுக்கு உங்களுக்கு தேவையான அளவுக்கு என்னென்ன காய்கள் வேணுமோ போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி கேரட், பீன்ஸ், அப்புறம் கோஸ் போட்டிருக்கேன், அப்புறம் கேப்சிகம் போட்டிருக்கேன். இதெல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதோடைய கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்க நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சர்க்கரை போட்டுக்கிறேன். காய்கறிகள் நல்லா வெந்ததும் கலர் மாறிடும் இல்லையா? ஸோ வந்து இந்த மாதிரி சர்க்கரை போட்டோம்னா அதோடைய கலர் மாறாமல் அப்படியே இருக்கும். இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு அப்புறம் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கறிவிட்டு வாங்க. காய் பார்த்தீங்கன்னா வந்து இதுவும் வந்து ஃபுல்லாக வேகக்கூடாது, இதோடைய பச்சை வாசனை லைட்டாக இருக்கணும், அது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு. ஸோ 80% அளவுக்கு காய் நல்லா வெந்தால் போதும். இப்போது ஓரளவுக்கு காய் நல்லா வந்ததுக்கப்புறம் இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் போட்டுக்கலாம். டார்க் சோயா சாஸ் இருந்தால் 1 ஸ்பூன் போதும், லைட் சோயா சாஸ் இருந்தால் நீங்கள் 2 ஸ்பூன் அளவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சேர்த்துட்டிங்கன்னா கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும், ஃப்ரைட் ரைஸோட கலர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலர் மாறிடும். இப்போது அதெல்லாம் போட்டு நல்லா கலக்கினதுக்கப்புறம் நம்ம ஆற வச்சுருக்க சாதத்தை எடுத்து போட்டுடலாம். இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் இந்த பார்த்திங்கன்னா சாதத்தை ரொம்பவே வந்து மெல்லமாக வந்து கிண்டி விடணும். இப்போ ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இது வந்து டாஸ் போடுவாங்க, நம்மளுக்கு அந்தளவுக்கு டாஸ் போட வராது இல்லையா? ஸோ வந்து மெல்லமாக வந்து கிண்டி விடுங்க, சாதம்லாம் உடையாமல் பார்த்துக்கணும். இந்த மாதிரி மெல்லமாக கலந்து விட்டதுக்கப்புறம் இந்த சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு, அப்புறம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு மிளகுத்தூள் போட்டுக்கலாம். போட்டுட்டு கடைசியாக இதில் வெங்காயத்தாள் கொஞ்சம் போட்டுக்கலாம். இந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு பார்த்தீங்கன்னா சோயா சாஸ் அப்புறமேட்டுக்கா அந்த பொடியாக இருக்கின்ற பூண்டு அப்புறமேட்டுக்கா இந்த வெங்காயத்தாள் இதெல்லாமே ரொம்ப முக்கியமான பொருள். இதெல்லாம் இல்லாமல் ஃப்ரைட் ரைஸோடைய ஃப்ளேவர் வராது. இப்போது கலந்து வச்சிட்டோம்னா நம்மளுடைய ஃப்ரைட் ரைஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. டிடிஸ் கிச்சன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.